வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஒரு வெல் அண்ட் குட் ஸ்ட்ராட்டஜி பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், சப்ளை அண்ட் டிமாண்ட் பேஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம பார்க்க போறோம். அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேர் காமரில்லா. நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க கரெக்டா இதை பாருங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. இதை வந்து நம்ம இன்ட்ராடேக்கும் யூஸ் பண்ணலாம், ஸ்விங்குக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கான டைம் ஃப்ரேம்லாம் இருக்குது, அதை பற்றி நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதோடு சேர்த்து இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி யூஸ் பண்ணணும், இதில் என்னென்ன லெவல்லாம் ரொம்ப பவர்ஃபுல்ன்ற நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதையும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான சம்மரியை பார்த்துருவோம். கேமரில்லா பிவோட் பாயிண்ட்ஸ். இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து நிக் ஸ்காட் அப்படின்றவர் தான் 1980 ஃபைன் பண்ணார். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து சீக்ரெட் ஆஃப் பிவோட் பாஸ் அப்படின்ற ஒரு புக்கில் அவைலபிளாக இருக்குது. அந்த புக்கில் இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு தெரிய வந்துச்சு. ஃப்ராங்க் ஒச்சோவான்றவர் தான் இந்த புக்கை ரைட் பண்ணியிருப்பார். உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா இந்த புக்கை வாங்கி படிங்க. ரொம்ப சூப்பரான புக், கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். நிறையா விஷயங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பண்ணி சப்ளை அண்ட் டிமாண்ட் பற்றி நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்படியே மறுபடியும் நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு வந்து ஸ்ட்ராட்டஜியை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு பியூர் மேத்தமெட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. ப்ரீவியஸ் டேவோட ஹை லோ க்ளோசிங் வேல்யூ வச்சு பிவோட் பாயிண்ட் ஃபைண்ட் பண்ணி அதிலிருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், எஸ் மீன்ஸ் சப்போர்ட், ஆர் மீன் ரெசிஸ்டன்ஸ், H means high, L means low, C means closing value. இதெல்லாம் வச்சு தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷனுக்கு ஆன விஷயங்கள். இது பியூர் அண்ட் பியூர் மேத்தமெட்டிக்கல் சம்மந்தப்பட்ட ஸ்ட்ராட்டஜி. ப்ரீவியஸ் டேவோட வேல்யூஸ் வச்சு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனில் ஃபைண்ட் பண்ணுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம ட்ரேடிங் இண்டிகேட்டரில் யூஸ் பண்ணுறதையும் பார்த்துருவோம். அதோட சேர்த்து இந்த ஸ்ட்ராட்டஜியோட பாயிண்ட் பாயிண்ட் விஷயங்களும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டரில் போயிட்டு பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைண்ட் ஆகும். நான் ஃபேவரட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றிக்கோங்க. பிவோட் பாயிண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம சூஸ் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் தான் அதில் இருக்கும். அதில் போயிட்டு கேமரில்லான்ற ஒரு பிவோட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே ஷோ ப்ரைஸ் அதை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா ப்ரைஸ் ஷோ ஆகும்போது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், அந்த இடத்துல நிறைய கச்சமுச்சான் இருக்கும். அதுக்காக ஷோ ப்ரைஸை எடுத்து விட்டுருங்க. தென் இந்த பிவோட்டில் வந்து நம்ம S1 R1 யூஸ் பண்ண போகிறது கிடையாது. S2 S3 S4 S5 அந்த சப்போர்ட் லெவலும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மட்டும்தான். R2 R3 R4 R5 அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் மட்டும் வச்சு பிவோட் கூட ஃபைன் பண்ணி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம இன்ட்ராடேக்கும் 5 minutes டைம் ஃப்ரேம்ல யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வீக்லி டைம் ஃப்ரேமுக்காகவும் யூஸ் பண்ணலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஸ்விங்குக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி சூப்பராக யூஸ் பண்ணலாம். அது எந்த டைம் ஃப்ரேமில் பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் வீக்லியில் யூஸ் பண்ணணும்னா 30 minutes, 1 hour, 4 hour இந்த 3 time frame யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி வீக்லி டைம் ஃப்ரேமில் கிடைக்கும். இப்போ நீங்கள் வீக்லியில் பார்க்க போனால் இந்த வாரத்துக்கான வீக் வந்து மண்டே இன்றைக்கி தான் ஆரம்பிச்சிருக்கு. அங்கே இந்த ஸ்ட்ராட்டஜி S5 சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி S5 சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் S4 ஒரு லெவலை டச் பண்ணியிருக்கு. அங்கேருந்து உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்து S3 ஒரு லெவலுக்கு போய் டச் பண்ணும். இப்படி தான் ஒரு லெவலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு போகும். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ராட்டஜியோட டைம் ஃப்ரேமை பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு டே வீக் இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு மந்த்துக்கான கேமரில்லா பிவோட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். இதில் எடுக்கும்போது எனக்கு மந்த்லிக்கான கேமரில்லா பிவோட் பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதில் பார்க்கும்போது S3 சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆகிட்டுருக்கு. டே டைம் பார்க்கும்போது நமக்கு மந்த்லியோட கேமரில்லா பிவோட் பாயிண்ட்ஸ் தான் கிடைக்கும். இப்போ நம்ம 5 minutes டைம் ஃப்ரேம் வந்துட்டு அங்கே இருந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கான பவரை பற்றி பார்த்துருவோம். இங்கே நடுவில் P மென்ஷன் ஆயிருக்கும். P மீன்ஸ் பிவோட் பாயிண்ட். P பிவோட் பாயிண்ட். ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோசிங் வேல்யூ வச்சு இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணுறாங்க. அதில் பிவோட் பாயிண்ட்டை ஃபைண்ட் பண்ணி தான் அதுலேருந்து தான் இந்த S2 S3 S4 R3 R2 R4 வேல்யூலாம் இருக்கு. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரெண்டையுமே அதுல இருந்தா ஃபைண்ட் பண்றாங்க. இப்போ S3 ஒரு வேல்யூல டச் பண்ணிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது R3 ஒரு வேல்யூக்கு போகும். அது ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. அந்த ஸ்ட்ராட்டஜி மேக்ஸிமம் டைம் நடக்கும். அதே மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி R4 ஒரு பவர்ஃபுல்லான பிளேஸ். அங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக S4 ஒரு ஜோனுக்கு வரும். இது நிறையா டைம் நடக்கும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் R5 அடிச்சது அப்படின்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக R4 ஒரு ஜோனுக்கு வந்துடும். அதே மாதிரி R4 மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அது R5 போகும். அதே தான் கீழையும் S4 மார்க்கெட் உடச்சிருச்சு அப்படின்னா S5 வரும். அதே மாதிரி S5 மார்க்கெட் உடச்சிச்சு அப்படின்னா கீழே கண்டினியூ ஆகும். அதே மாதிரி S4 சப்போர்ட் எடுத்துருச்சு அப்படின்னா S3 போகும். S4 to R4 ஒரு ஜோனை நிறைய டைம் ஃபாலோ பண்ணும். S4 to
R4 இது ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும், ரொம்ப பவர்ஃபுல்லா அன்னைக்கு மூவ் ஆகும் மார்க்கெட், ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாகவும் இருக்கும். மேக்ஸிமம் டைம் R3 டு S3, S3 டு R3ன்ற ஸ்ட்ராட்டஜி இந்த ஃபார்மேஷன் ஃபார்ம் பண்ணும். இதை நம்ம இப்ப ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம்ல பார்த்துருவோம். இப்போ நம்ம ப்ரீவியஸ்ல பார்க்க போனா இது என்னென்னா ஃபார்ம் ஆயிருக்குன்றது உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் டைம் ஃப்ரேம் வந்துட்டோம். இன்னைக்கு டேட் வந்து April 6th. அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. மார்க்கெட் S3 ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ S3 ல சப்போர்ட் எடுத்து கிளியர் அண்ட் கட்டா மார்க்கெட் R3 வரைக்கும் மூவ் ஆயிருக்கு. இது வரைக்குமே நம்ம கேப்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஒரு பெரிய மொமெண்டம் கேப்சர் பண்ணிருக்கலாம். இதெல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜில பவர்ஃபுல்லா நடக்கும். அதே மாதிரி S4 டு R4ன்ற ஜோனும் நடக்கும், R4 டு S4ன்ற ஜோனும் நடக்கும். அதையும் நம்ம இப்ப பாத்துருவோம். அதுக்கு முன்னாடி இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க R2 பிரேக் ஆயிருக்கு. R2 ல இருந்து R3, R3 ல இருந்து R4, R4 ல இருந்து R5 அப்படின்ற ஒரு ட்ரெண்டிங் மூவ கண்டினியூஸா ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த மாதிரி ஒரு ஒரு சப்போர்ட்டையும் ஒரு ஒரு ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணும்போது அடுத்தடுத்த லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸை உடச்சிக்கிட்டே போகும். இந்த மாதிரி டேஸ் வந்து மார்க்கெட்ல நிறைய நடக்கும். இதுக்கு முன்னாடி டேல பாத்தீங்கன்னா April 3rd வந்து R3 ரிவர்ஸ் ஆகி S3 வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட். ஸோ இதுவும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மேஷன் கொடுத்திருக்கு, ட்ரெண்டிங் மூவா கொடுத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பரான மொமெண்டமை கேப்சர் பண்ணலாம். அதுக்கு இது சூப்பரான ஸ்ட்ராட்டஜியா இருக்கும். ஓகே, அதுக்கே மாதிரி R4 மேல ஓபன் ஆகும் போது R5 வரைக்கும் மொமெண்டம் கொடுத்துட்டு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் டேவை கொடுத்துருக்கு. இது ஒரு கேப் அப் ஜோன்னால R4 மேல ஓபன் ஆயிருக்கு. அதே மாதிரி R4 சப்போர்ட்டா ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பா R5 ஒரு ஜோனுக்கு மார்க்கெட் மூவ் ஆகும். இதுவும் இந்த ஸ்ட்ராட்டஜில இருக்க ஒரு பவர்ஃபுல் ட்ரேடிங் டெக்னிக் தான். இதை நீங்க யூஸ் பண்ண போறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம ஸ்ட்ராட்டஜில சொன்ன விஷயங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் அது எல்லாமே. ஓகே, இங்க நடந்திருக்கு பாருங்க, நம்ம சொன்ன R4 டு S4, S4 டு R4 ஒரு ரேஞ்ச், அது என்னைக்கு நடந்திருக்கு அப்படின்னா March 23rd பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா போய் மறுபடியும் ரிவர்சல் ட்ரெண்டிங் மார்க்கெட்டாவும் நடந்திருக்கு. அங்க என்ன ஆயிருக்குன்னா S5 மார்க்கெட் சப்போர்ட் எடுத்து மேல R4 வரைக்கும் கண்டினியூஸா ட்ரெண்ட் ஆயிருக்கு. அகைன் R4 ரிவர்சல் எடுத்து S4 வரைக்கும் கண்டினியூஸா மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. இது ஒரு பயங்கரமான ஒரு மூமெண்டம். இந்த மூமெண்டமோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே இங்க கிளியர் கட்டா ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க பார்க்கும்போது கண்டிப்பா அது உங்களுக்கு தெரியும். சப்ளை அண்ட் டிமாண்ட்ன்றது வந்து மார்க்கெட்ல ரொம்ப பவர்ஃபுல்லான திங். சப்ளை அண்ட் டிமாண்ட், ஒரு பொருளோட டிமாண்ட் எப்போ ஃபார்ம் ஆகும், எப்போ மார்க்கெட் பீக் ஆகும், சப்ளை எப்போ அதிகமாகும், மார்க்கெட்டோட பீக் வந்து கம்மியாகி வேல்யூ கம்மியாக ஆரம்பிக்கும்ன்றதுலாம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நீங்க கத்துக்கும் போது ரொம்ப பவர்ஃபுல்லாக உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப பிலீவ் பண்ணுவேன், சப்ளை அண்ட் டிமாண்டை ரொம்ப நம்பிக்கையோட பார்ப்பேன். அதனால இந்த ஸ்ட்ராட்டஜி எனக்கு ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரியுது. நீங்க இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு அது எப்படி இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதோடு சேர்த்து இன்னொரு விஷயத்தையும் பார்த்துருவோம். வீக்லி டைம் ஃப்ரேம்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் ஆகும், மந்த்லி டைம் ஃப்ரேம்லையும் இந்த ஸ்ட்ராட்டஜி பயங்கரமாக ஒர்க் ஆகும். மந்த்லிக்கு வந்து நம்ம ஸ்விங் எடுக்கலாம். 1 மந்த்துக்கான பிவோட் பாயிண்ட், 1 மந்த்துக்கான கேமரிலா பிவோட் பாயிண்ட் ஃபார்ம் ஆயிரும். அங்கேருந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் பண்ணி நம்ம ஸ்விங் ட்ரேடுக்கும் ஓவர் நைட் பொசிஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். இன்ட்ராடேக்கு பயங்கரமாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை நம்ம இப்போ பார்த்தோம். அதே மாதிரி நம்ம ஸ்விங்குக்கும் இதை பார்ப்போம். ஸ்விங்குக்கும் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். லாஸ்ட் 2 மந்த்ல ஒரு பயங்கரமான ஸ்விங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்ட்ராட்டஜியில் கிடைச்சிது. நான் ஒரு இன்ட்ராடே ட்ரேடர், அதனால அந்த ஸ்விங் ஓவர்நைட் போஷன் எடுக்காம நான் ஹோல்ட் பண்ணிட்டேன். பட் நீங்க ஓவர்நைட் ரிஸ்க் எடுக்கிறவங்களா இருந்தாலும் ஸ்விங் பண்றவங்களா இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு பயங்கரமா யூஸ் ஆகும். அதை நான் எங்கன்றதை காமிக்கிறேன். லாஸ்ட் மந்தான ஃபெப் அண்ட் மார்ச் அந்த 2 மாசமும் சூப்பரான ஒரு ஃபார்மேஷன் கொடுத்துருக்கும். அதை நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். ஓகே, நம்ம ப்ரீவியஸா பேசும்போது என்ன சொன்னோம், R4ன்ற ஒரு பாயிண்ட்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு அப்படின்னா அது S4 வரைக்கும் மொமெண்டம் கொடுக்கும் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மந்த் ஆஃப் ஃபெப்ல வந்து என்ன நடந்துக்கிட்டது நீங்களே பாருங்க. மந்த் ஆஃப் ஃபெப்ல வந்து R4ல வந்து ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும், அங்கிருந்து கண்டினியூஸா ஃபாலோ ஆகி S4 வரைக்குமே வந்திருக்கும். மார்க்கெட் அந்த மந்த்துக்கு முடிஞ்சிருச்சு இல்லைன்னா S4 வந்து டச் பண்ணிருக்கும். இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபார்மேஷன், சூப்பரா கண்டினியூஸா டவுன் ட்ரெண்ட்ல ஃபார்மேஷன் நடந்திருக்கும். அதுக்கு அடுத்த மாசமும் அதே மாதிரி ஒரு ஜோன்ல மார்க்கெட் மூமெண்டம் கொடுத்துச்சு, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மார்ச் மந்த்து மார்க்கெட் சம பெரிய டவுன் சைடில் இருந்துச்சு, அது எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை நீங்களே இந்த ஸ்ட்ராட்டஜியில் பாருங்க. R4 ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, அங்கே அடித்த ரெசிஸ்டன்ஸ் மகைன் R4 டச் ஆகாமல் மார்க்கெட் ரிவர்சல் டைரக்ஷன் எடுத்துருச்சு, அங்கேருந்து கண்டினியூஸான ஃபால். அகைன் 7 to 8 days வந்து S4 கிட்ட வந்து S4 டச் பண்ணிட்டு போயிருச்சு மார்க்கெட். இதுக்கப்புறம் ஒரு இந்த மந்த்துக்கான ட்ரெண்டிங் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஆனா இங்க நடந்த R4 டு S4 ஜோன் கிளியர் கட்டா நடந்திருக்கும். இதை நீங்க கண்டிப்பா இங்க பார்க்கலாம்.
இதுதான் இந்த கேம்ரிலா பிவோட் பாயிண்டோட பவர்ஃபுல் ஸ்ட்ராட்டஜி. R4 டு S4, S3 டு R3ன்ற ஒரு ஜோன். இது இன்வெர்ட்டடாகவும் நடக்கும் அடிக்கடி, ஆனால் இது நிறையா டைம் இது ஃபார்மேஷன் நடக்கும். இது நடந்தாலே ரொம்ப பவர்ஃபுல்லான மொமெண்டம் கொடுத்துக்கிட்டு இருக்கும். இதுதான் இந்த கேம்ரிலா பிவோட்டோட பவர்ஃபுல்லான விஷயங்கள். இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம், கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் கூடிய சீக்கிரத்தில் போடுறேன். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி நிறைய பேர் தெரியப்படுத்துங்க. அதோடு சேர்த்து இந்த வீடியோக்கும் உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க. அதுதான் என்ன பூஸ்ட் பண்ணும், நிறையா விஷயங்கள் பேசுகிறதுக்கு எனக்கும் உறுதுணையாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.